ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்திங்கன்னா அசிலிக் ஆசிட் க்ரீமோட ரிவ்யூ. அண்ட் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா அன்லைக் மற்ற க்ரீம், அதாவது ரெட்டினாய்டோ இல்லை ஏஹெச்ஓ இல்லை மற்ற ஆசிட் பேஸ்ட் க்ரீம் இருக்கும் இல்லைங்களா, சாலிசிலிக் ஆசிடோ இல்லை நியாசினோ, எல்லாத்த விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீம். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா இந்த வீட் பார்லி அந்த மாதிரி நேச்சுரலான பொருளிலிருந்து செய்யக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து இது. அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற க்ரீமெல்லாம் எனக்கு எதுவுமே செட் ஆகலை, மற்ற ஆசிட் வைஸ் க்ரீம்லாம் எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து இந்த க்ரீம். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் ஸ்பாட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு டல் ஸ்கின்னாக இருக்குது, ஸ்கின் பிரைட்னிங் பண்ணணும் இல்லை ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெலஸ்மாக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா உங்கள் ஸ்கின்ல இருக்க வேரியஸ் டிஸார்டர்ஸ், அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் அங்கங்கே டேன் ஆகிருக்குனாலும் உங்கள் ஸ்கின் ஈவன் டோன் கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு மல்டி பர்பஸ் க்ரீமாக வந்து இருக்கும். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான். நீங்கள் வந்து பிராண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் இந்த பிராண்ட் இல்லை வேறு பிராண்ட் அப்படி வாங்கினீங்கனாலும் நீங்கள் 200-300 வந்து வாங்கிடலாம். மேக்ஸிமம் 268 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இதில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 15 and 20 இந்த மூணு இதில் வந்து கிடைக்குது. நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் 10% வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே சேஃப். நிறையா பேர்த்துக்கு வந்து ரெட்டினால் வந்து சேராது, ட்ரெட்டினாயின் வந்து சேராது, பிகாஸ் அது வந்து ஸ்கின் பீலிங் இச்சினஸ்லாம் ரொம்ப கொடுக்கும், இல்லை ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களும் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயே வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த க்ரீமை வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதுமானது, இல்லை வாரத்தில் ஒரு 3 யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு போதுமானது. உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கன்சர்ன்ஸ் பொறுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிம்பிள்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிம்பிள் போகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஈவன் டோனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து தேவைப்படும், கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா க்ளென்ஸ் பண்ணிவிட்டு நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து இதோட எஃபெக்ட் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போடணும். அண்டு இதோட சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, இல்லை யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு யூஸ் பண்ணும்போது ஒரு 1 week வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் ரெட்னஸ் இருக்கலாம், இரிட்டேஷன் இருக்கலாம், இல்லை ஸ்கின் பீலிங் தெரியலாம், இல்லை பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு 1 week அந்த க்ரீம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் இதோட ரிசல்ட் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 weeks வந்து உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 1 month வந்து தெரியும். இதோட குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும்னா ஜஸ்ட் இத்தினுண்டு இதில் நான் கொடுத்துருக்க மாதிரி ஜஸ்ட் இவ்வளோ எடுத்து நீங்கள் என்டையர் ஃபேஸை கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிம்பிளுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா பிம்பிள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின் கன்சர்னை பார்த்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கின் ஈவன் டோனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கே எங்கெல்லாம் ஈவன் டோனோ இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் என்டையர் ஃபேஸும் லைட்டான அமௌண்ட்டில் கவர் பண்ணால் போதும். அண்ட் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து அப்படியே ஃபேடாகிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 month வந்து வெயிட் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் போட்ட 1 weekly நீங்கள் சொல்லி நான் இதை போட்டுட்டேன் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது ஜாஸ்தி தான் ஆகும். பிகாஸ் இப்போ வந்து ஒரு பிம்பிள் வந்துருக்குன்னா அதில் இருக்க பஸ்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சரியாகும். ஸோ அதுக்கப்புறம் அது பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஆக்டிவ் பிம்பிள் மேலே நீங்கள் இதை வச்சுட்டு உடனே ரிசல்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 1 month வெயிட் பண்ணணும். இந்த க்ரீம்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த ஒரு மெடிக்கேட்டட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் இதே வந்து விஷயந்தான். அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நீங்கள் மெடிக்கேட்டட் க்ரீம் யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காஸ்மெட்டிக் க்ரீம் ஆர்டினரியோ இல்லை வந்து நிறையா இதில் வந்து இந்த அசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணி நிறையா க்ரீம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் சிரம்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணி சேஃப் இல்லை, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டினரி ப்ராண்டில் வந்துட்டு இதே க்ரீம் இதே பேஸில் வந்து க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் அதை விட வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் போகும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும், பட் அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மெடிக்கேட்டட் க்ரீம் வந்து நீங்கள் ஒரு
3 to 4 months தான் யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு மெடிக்கேட்டட் க்ரீம் அப்படிங்கிறதுனால ஸ்கின் தின்னிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ப்ராண்ட் வந்து இல்லை ஒரு காஸ்மெட்டிக்கில் அசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் இல்லை உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லைன்னா ஒரு 2 days வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அது உங்களுக்கு ரொம்பவே சேஃப். அண்ட் இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும், உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கலாம், ஸோ உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். இதுவே வந்து ட்ரெட்டினாயின் சிலருக்கு செட் ஆகும், இந்த க்ரீம் செட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு மைல்டான க்ரீம் தான். அண்ட் இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோதுமையிலேருந்து வர ஈஸ்ட் அதுலேருந்து வந்து வரக்கூடிய ஒரு க்ரீம் தான். அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். பிகாஸ் இது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்து உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ்லாம் போயிட்டு வர ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்ல வந்துட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகும்போது அந்த ஸ்கின் வந்து சன்னுக்கு ஈஸியாகவே டேன் ஆகும். தேங்க்யூ.